பொங்கலால எப்படி போச்சு? நல்லா போச்சா? நீ எல்லாம் மாமியா எல்லாம் போய் ஜாலியா கொண்டாடிட்டு கொண்டாடிட்டு வந்துட்டோம். வந்துட்டு காலையில தூங்குனவதான் நானு. இன்னும் காணா இன்னும் காணா. என்ன ஒரு பொங்கல ஒரு கரும்பு கொடுக்காம போயிட்டீங்க உங்க சைடுக்கு. கரும்புல விட்டுட்டு போனேன், எறும்பு அரைச்சிருச்சு. எறும்பு அரைச்சிருச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு அவாடு பேசிக்கிருப்பா. அப்புறம் ஏமா நான் இல்லாத போதிருக்க கல்லுபுரிக்க உள்ள வாரு விளக்கு போட்டு கொடுப்பா. இந்த கூப்பர் இருங்கண்ணா. ஏண்டி எந்த பறந்தாமே என்ன சொல்லு? உட்கார நான் சொல்றேன். சொல்லு விஷயம் சொல்லு. காது நல்லாவே கேக்கு சொல்லு. ஆவது ஆவது இழுக்கிறாயோ? மாமியா மாமியா காரிக்கு போயிட்டான். யாரு? நம்ம ஆண்டி எங்கக்கா? ஒரு மறுவாதி இல்லையா? கொஞ்சம் கூட அந்த வாமா இதா இருக்கு. குழம்பு வாங்க பாத்துக்கல. ஏங்கா என்ன வேணுக்கா? ஒண்ணுமே செய்யல. இப்பதான் குளிச்சு தலைக்காய் வச்சுட்டு உட்காந்துருந்து வந்தேன் அப்படின்னு நான் சொல்ல வந்து உட்காந்துக்கிட்டேன். என்ன நான் சொல்றேன்? குழம்பு வச்சு கூப்பிடுறேன். சீக்கிரமா வந்துடுவான். கேக்கறதே ஓசுது. எவ்வளவு இதா கேக்கறது? கொஞ்சம் கொடுத்தாரே செத்தாரேன். செத்த கொஞ்சோண்டு போட்டு என்ன நான் சொல்றேன். இப்பதான் வந்திருக்கிறேன். என்னன்னு தெரியல. என்ன என்னப்பா ஓஸ்க கம்பு முடி புடிச்சுதான் கேப்பாங்களா இருக்கு? என்ன பண்றது? அதெல்லாம் என் மாமி அப்படி பழகி வச்சிருக்காங்க. பேச்சு வாக்கள மறக்க மாட்டேன். நீ தப்பா பேசுற. இதெல்லாம் மட்டு மரியாதை. நான் என்னக்கா பேசுறேன்? மாமியா காரிங்கிற ஒரு பெரியவங்க மரியாதை இல்லையா? நம்ம ஆண்டி இங்க போயிட்டாங்க. இப்படி சொன்னாலும் முடிக்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டோம்? பாக்கி தம்மா எங்கன்னு கேளு. சூர்யா அவங்க ஆயா எங்கன்னு கேளு. அப்படி கேட்டு பழகு மாலா. இல்ல உங்க உங்க மாமியார் எங்க சாந்தியக்கா அப்படின்னு கேட்டு பழகு. உங்க மாமியார் எங்க சாந்தியக்கா? எங்க போனாங்கன்னே தெரியல. எங்க சொல்றதுதான் இவ்வளவு நேரம் கேள்வியா? இருந்தாலும் மாலா ஒரு மறுவாதியா கேட்போம். சரியான பொடு போட்டு இல்ல இல்ல எதுவும் சாப்பிடல. இன்னும் நான் பச்சை தண்ணி பல்லு படாம இருக்குது. இன்னும் சோறு சாப்பிடல. காலையில காலையில தூங்கினதுதான். இல்ல இல்ல வேண்ட வேண்டாம். கம்மன்று அதக்கா எங்க காலேந்து போனாங்க? நானு காலையில எந்திரிச்சுக்கா தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சேன். தூங்கிட்டு இருந்தா எந்திரிக்கதான் செய்வாங்களா? அடுத்தா கிடப்பாங்களா? ஏடா இங்க வா. எங்க போன? அவன் கண்ணு உருத்து மாட்டிருக்கு. வா இங்க.
போய் வெளித்துன்னு போ, அதுங்க இருந்தா புடிக்க வாடா போ சொல்லு. நாயத்தான் காலையில இருந்து போயிட்டாங்கக்கா, எங்க போனாங்க ஏது ஆச்சு என்னன்னு கேட்கலாங்க கூப்பிட்டேன். கங்காரு குட்டியாட்டு எங்க போனாலும் நீதான் தொத்திட்டு போற, அப்படியும் அவங்க சொல்லலங்கிறப்ப எங்கிட்ட நான் சொல்லிருப்பாங்க. எனக்கு தலைவன் தெரியாது, வாழும் தெரியாது, மழை இந்த நாயத்தை கேட்கதான் வந்தியா கூட எனக்கு வேலை இருக்குது. சொல்லு அவங்க கிட்ட உங்களை பத்தி என்னென்னமோ, சோறு சமைக்க மாட்டேங்கிறியா, ஒரு குழம்பு வைக்க மாட்டேங்கிறியா, ஒரு காய்கறி செய்ய மாட்டேங்கிறியா, வேலைக்கு போறியாமா அந்த போனை வச்சுக்கிட்டு நைட்டு தூங்குற தூங்காம அப்படியே உட்காந்துருக்கியா சொன்ன அப்படின்னு ஆண்டி சொன்னாங்க. நான் சொன்னேன் ஏதாவது ஒரு பிஸ் ஒரு வேலைக்கு போனா அப்புறம் நாலு ஃப்ரெண்டுங்க இருக்குங்க ஆண்டி, அதெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை இது ஏதோ விஷயம் இருக்கு சாமி, நான் நான் பார்க்கலமாலா அப்படின்னாங்க. சொல்லிட்டு இது பார்த்துட்டு அப்புறம் என்ன ஏது நீங்க நம்பாதீங்க. என்னன்னா ஆள் இருந்தா ஒரு நாயம் பேசுவாங்க, இல்லைன்னு ஒரு நாயம் பேசுறாங்க, நம்பாதீங்க யாருமே. சரிமா இது இப்ப நான் ஜெயமாட்ட கேக்குறேன், ஜெயமா தெரியாதா ஜெயமாவுக்கு தெரியாதா, அந்த அம்மா தான் எங்கிட்ட சொன்னதே. இப்பதான் நாயத்து பாரு சொல்லு ஜெயமா கடையை சொல்லு. அந்த ஜெயமா பாத்துட்டு இப்படி எல்லாம் பண்றாளே, யாருக்கும் பூனெல்லாம் பேசிட்டு இருக்கிறாளே, நானும் அப்படி எல்லாம் இருக்காங்க சொன்னாங்க. ஜெயமாட்ட இப்ப கேட்டேன், இல்ல என்னமோ தெரியல, போன் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே போறா, வண்டி ஏறினாலும் பேசிட்டு போறா, பஸ்ல ஓரமா உட்காந்து பேசிட்டு போறா. சுமதி இல்லடி நீ அக்கா கல்யாணம் பண்ணதும் சொல்லாதீங்க மம்மி, அவ வந்து ஒரு குழந்தை குட்டி இருக்குது, அவ அவ பாட்டுக்கு இருக்கிறா இப்படி அப்புறம் நீ வந்து ஆயிரம் தான் இருந்தாலும் அதனால என் கஷ்ட நஷ்டம் தெரியும் தெரியும் புரியுமே, அதனால நானும் உங்ககிட்ட மனசு விட்டு நிறைய விஷயம் சொல்றேன், மனசுலயே வச்சுக்கோடியா. அப்புறம் அக்கா ஏக்க நான் போய் சொல்லுடா, நான் யாரு அழுத்து அறுத்து போட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், அழுத்து அறுத்து போட்டா யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி அது சொல்லு. அவங்க வந்து அப்படியே வருவாங்க, நம்ம தூர சொந்தம் தான் வந்து அதெல்லாம் குடும்பம் வந்தது செல்லக்கிளியாத்த போய் மருமவ அப்படி மருமவ இப்படி மரும ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிற வெட்டி செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு பேச்சு பேசுறையே வீட்டுக்குள்ளே படுத்திருக்காள் சுமதி. ஒரு நாள் கேட்டிருப்பே கேட்டிருக்க மாட்டேன் உமாவில கேட்கல, அப்ப என் வௌரி எரியுமா எரியாதா இதுக்கு வந்து இந்த சயாமா வந்து ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு நியாயம் கேட்டோம்னா அந்த பக்கம் தான் சாதகமா பேசுறது. அப்புறம் நானு சுமதிக்கும் எனக்கும் ஒரு மனஸ்தாபாச்சு ஆயிடுச்சா,
பொங்கல் அன்னைக்கு ஆயிடுச்சு கடவுளே எம்பெருமானே நான் என்னன்னே கொஞ்சமா அந்த பொங்கல் போய் போட்டுக்கிட்டு சுமதி செல்லும் அப்படின்னு நான் சொல்றேன் செல்லத்துக்கிட்ட அப்படின்னா மாலினி நீங்க போய் போட்டுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாளு சொல்லிட்டாள் அப்படி அப்படியே சொல்லிட்டா எனக்கு அப்படியே எனக்கு எப்படின்னு எனக்கு எனக்கு பேச்சே வரல சந்தோஷம் பெருமாளேட்டு இப்படி அது வந்து அவன் உனக்கு சுமதி வந்து உனக்கு சுமதி வந்து உனக்கு தரலங்கன்னு நான் கடவுளை அவரை வேண்டிக்கிட்டேன் பொய் சொல்றதுக்கு கண்ணு காய்க்கலையா ஆயிரம் தான் அடிச்சுக்கிட்டாலும் நான் உனக்கு கூட்டு கொடுத்துருக்கணும் இல்லையா அன்னைக்கு ஒண்ணும் இல்ல கறி குழம்பு போறேன்னு சொல்லு அன்னைக்கு நைட்டு கறி குழம்பு எந்திரிச்சு நடக்கிறதுக்கால இல்ல நம்ம பேசணும்னா மனசு விட்டு நாலு வருஷம் நடக்கிற பேசியிருக்க மனசு கழுவி இருக்க இது எத்தனை அந்த பகையில வச்சு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு இருப்பீங்க நான் தெரியுமா பையன் கூப்பிடுவா போன் போடுவா எப்ப பாரு இதேதான் பீரசாமி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு நாள் உனக்கு நினப்பிருக்கவே இல்லையே தெரியலம்பாலா என் மாமியார் தள்ளி விட்டு ஓடி போய் உன வந்து நான் கூப்பிட்டு சோறு போட்டேன் கறி குழம்பு சோறு போட்டேன்னா இல்லையா சொல்லி காட்டல மனசு மனசு விடாத மாலா மனசு நொந்து போய் பேசுறேன் கொஞ்சமா நம்ம ஆறுதல் இதெல்லாம் பண்ணணும் இல்ல வேற என்ன ஆறுதல் பேச ஆறுதல் நாலு வாரத்துல இருக்குன்னு பேசுங்க எனக்கு தெரியுது கேட்டுதான் தெரியலாமா யாருக்கும் தெரியலாம நான் மட்டும் என்னன்னு சூர்யா செத்த நேரம் புக் எடுத்து வச்சு பாடிடா போ எப்படி பார்ப்பமான வக்கலாம் துருப்புவாளா பாக்கிங்கிட்டேன் ஆத்தா போடா எனக்கு பிடிச்சோம் அப்படி சொல்லிடுவோம் ஜெயம்மாவும் ஜெயாத்தாவும் நாலாக்காவும் உட்காந்து பேசினா மம்மி அப்படின்னு அப்படி சொல்லிடுவான் தெரியல ஒரு வார்த்தை கேக்குற அது பேசு நீ கண்ணு பாக்க இந்த வீட்டுல எத்தனை வேலை செய்யற சொல்லு காலைல எந்திரிச்சு செம்பு வேலை செய்யற சொல்லுமா விளக்குற கழுவுற பத்து மாடு தண்ணி வைக்கிற சாயி எழுற பாவா கோயில் வச்சிருக்கறதுனால கோயில கூட்டி சாணி தெளிச்சு கோலம் போட்டு விளக்கேத்தி தூடு வாச கூட்டி வச்சு பாத்திரம் பண்றதெல்லாம் விளக்கு வச்சு எல்லாரும் துணிமணியும் துவைச்சு வச்சு ஏழு மணிக்கு சூரிய பள்ளிக்கூடத்துக்கு சோறு ஆக்கி கொடுத்து எனக்கு டிஃபன் பாக்ஸ் போட்டு என் மாமியார் காலைல பிரசர் மாத்திரம் வேற தெரியும் இது ஒரு செய்யுது வேற ஆளு ஒருவேளை இல்ல இவதான் எல்லாம் வேலையும் செய்யறேன் சபையில்
சொல்லாதீங்க இப்ப நான் போன் போடுவேன் பாக்கெட்டு போனங்கடி போன குறி போனிக்குவா போன அடிச்சு சொல்லு நல்லவங்கதான் சொல்லு ஆனா செல்லக்கில் எத்த வீடு வரைக்கும் இந்த நாயம் போயிருக்குதுன்னு அப்ப பாத்துக்கோ. என்ன பேசுனாங்க பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தோம் ஊருக்கு வந்தீங்களா அதை நீங்க மருமக்க மாறு வரும்போது இவ்வளவு இல்லையா வீடு பாத்துக்கணும் சாமி கும்பிட்டு வேலைக்கு லீவ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் போன நீ கவலைப்படாத காசு இல்ல அதான் காசு போன்ல காசு இல்ல எங்க அத்தக்காரி வீட்டுக்கு அங்க போனதுக்கு எங்க ஆண்டி சொன்ன பதில் நான் சொல்றது பதில் கேளுங்க இவளை வந்து அடிச்சு முடிக்க விட்டுருமா எப்படி இன்னொரு பையன் எடுத்துதான் இல்ல அந்த ஓரியோ மோரியோ அந்த கதையால நீ பேச சரியா நானும் தையல் கிளாஸுக்கு போறேன் அப்போ ஒரு டிசைன் பாப்பேன் ஒரு பிளவுஸ் பாப்பேன் ஒரு ஆரி ஒர்க் நான் பாப்பனா பாக்க மாட்டேன் நீ சொல்றான் நான் பாக்குறேன் போன்ல இன்னொரு தெரியுமா நீ சொல்றான் நான் இதெல்லாம் பாய்க்க பேசல இவ்வளவுதான் பேசிட்டு இப்ப ஏட்ட வர கேட்டான் என்னன்னு அவ போன் பேசுறா அவ சரியில்ல அவ எங்க இருக்காடு கேட்டா அப்புறம் மாணவரை கேட்டான் உமாத உமா எங்க கேட்டான் கூப்பிட்டு சூர்யா நல்லா உண்டு அவளை சொல்லி உன் மாமியார் தங்கிட்டு இருக்கா எங்க வாடா கேளு இப்போ நான் தெரிஞ்சிடும் உன்னை ரோட்ல பார்த்தாளா தெரியும் வீட்டுல சாப்பாடு தெரிஞ்சு வீட்டுல தான் இருப்பேன் மாதிரி அண்ணாங்க போட்டு ஆட்டுக்கிட்டே ஊரு பூரா சுத்தி வர அப்படியே இல்ல ஆனந்த் வீடு இந்த வீடு இல்ல அந்த வீடு இல்ல அந்த வீடு மூணு வீடு தான் அதுக்கு கேட்டேன் சொல்லிருவேன்டா பாக்கியத்தா உண்மையை சொல்லு என்ன சொல்ல சொல்லிடு என்னடா
நீ ஏன் போய் அம்மையிட்ட கேக்குற நீ வேணா வெளிய போடி வந்தா அவளுக்கு ஒரு பெட்டு கொடுத்து அங்க சாச்சிட்டீங்க இங்க ஒரு பெட்டு இருக்குது உனக்கு போட்டு சாச்சிட்டாங்க எனக்கு ஒரு பெட்ட போட்டு பாக்கித்தம்மா சாந்தி வந்தா அவளுக்கு ஒரு பெட்ட போட்டு சாச்சிட்டான்னா சாந்தி இப்ப பாக்கித்தம்மோட மருமக சாந்தி நீ வந்து எதுல கூட்டு சேர்ந்தவ நான் ஒட்டிங்க சின்ன மருமக நான் சின்ன பேசுறது எடுத்து வேற சின்ன மருமக ஒண்ணு இல்ல ஏ சூர்யா வாடகைக்கு தான் நீங்க இருக்கிற போட்டு நீ போட பேசு எந்த பறந்த பேசுற எனக்கு என்ன ஒரு காலகட்டத்துல எந்த டீ காபி கூட வழி இல்லாம இருக்கு நான் எதுக்கு பயப்படுறேன் அடி புத்தி படி ஆமா ஆமா வாடகை அப்புறம் நம்மளுக்கு தேவையில்லை வாழ ஆறுதான் வீட்டுக்கு போறது விட்டுட்டு தண்ணி தண்ணி வேணா தண்ணி குடி மாலா முதல்ல தண்ணி குடி சொம்பு சொம்பு பாத்து செம்பா செம்பா குறைச்சிக்க அடுப்புல போட்டு ஒரு போட்டு ஒரு உலகட்டு வேண்டாம் ஒரு இதெல்லாம் போட்டு ஒரு கொதி வச்சுடு அதெல்லாம் மனுஷ மக்க திங்கறது நீ தின்னடி இத
ஏண்டி கடவுளே போய் இல்லாட்டி மிச்சம் ஏதோ காஞ்ச புள்ளு திங்குமா அந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் தின்னு மிச்சமாக தான் எனக்கெல்லாம் போ. இது வேற வளர்த்தியா இருக்குது எனக்கு. நான் போய் வச்சுட்டு வரேன். பசங்க மலா எப்படி அவனை வெட்டி விட்டாந்து அப்புறம் கொழுப்பு இருக்கும் பசுக்கு தான் போறேன். அதை வர அடிச்சுக்கிட்டு அவள் அரிசி தக்காளி வெங்காயம் பீட்ரூட் தனித்தனி பண்ணணும். கேள்வி கேள்வி நீ காய்ச்சி சோறு காய்ச்சி நான் திப்பிட்டியே திங்கி பந்துக்கிட்டு போர் உன்னால ஆக தெரியாதா பொம்பளைதான் நீ எல்லாம் போல் இந்த சோறு நாங்கள் இந்த சோறு தான் டெய்லி திங்குறோம். இதுதான் நாங்கள் டெய்லி திங்குறோம். என் கூட்டில வேற என்ன பீசா பர்கர் திங்கறீங்களா அம்மா சையம்மா நீ எல்லாம் என்ன பார்ப்போம் சோறு கண்டுவோம். அங்க அவனை தான் கதவு சாத்திட்டு இப்போ சாத்துவா சாத்துவாங்க என்ன மக்கள் மக்கள் டிக்கா ஒண்ணுமேவாள வேற மாவு வாங்கிட்ட என்ன ஒரு அரிசி கொடுத்து இப்படி கேவலப்பட்டா இவ்வளவு சும்மா விட்டுட்டு போலாமா வேற என்ன பண்ணலாம் இருக்கிற வேற என்ன பண்ணலாம் இருக்கிற நான் வந்து எப்படி இந்த மாதிரி வாயில பேசிட்டு இருக்க எங்ககிட்ட என்ன நீ சோறு கேட்டு ஒரு பொம்பளை பண்ணி அச்சடித்து பாரு ஒரு சோறு கேட்டா ஒரு அரிசி அள்ளி கொடுக்கற வேண்டுமோ மாமியார்
வைக்கல நான் வந்து தேவையில்லை.